செல்லட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெவல்த்து ஸ்டாண்டர்ட் ஆஃப்ஃய் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கொஸ்டின் பேப்பரை பற்றியே ஆன்சர் எழுதலாம் அப்படின்றதே நான் சொல்கிறேன் எந்தெந்த கொஸ்டின் படித்தா வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் எவ்வளோ வரும் டூ மார்க் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு ஜட் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா இப்போ வாங்கப்பா வீடியோ காலில் போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போடைய லிங்க் இருக்குது அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க அதில் நான் போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் சரிங்களா பார்த்துட்டு எடுத்துக்கங்க சரிங்களா ஒரு ஒரு ரெண்டு கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கேன் அதில் வந்து மாடல் நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கங்க மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா லெவல்த் ஸ்டாண்டர்க்கு வந்து தொண்ணூறு மார்க்கு எக்ஸாம் எழுதுவீங்க அதில் வந்து இருபது ஒன் மார்க்குங்க சரிங்களா இருபது ஒன் மார்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து எழுதுவேன் எதுவீங்க கடைசி நேரத்தில் சரிங்களா அது பிரச்சனை கிடையாது இருபத்தொன்னுலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா டூ மார்க்ஸ் ஒரு ஒரு லைனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருபத்தி ஏழுலேருந்து நாற்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா படித்த படித்தா மட்டும்தான் எழுத முடியும் நாற்பத்தொன்னுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓன் ரைட்டிங் நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் அந்த மைனஸ் மாதிரி வரும் பார்த்திங்களா அதை போட்டு எழுதணும் அதில் வந்து சில பல வார்த்தைகள் சேர்க்கணும் தே வாசு தேர் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கணும் அதில் சேர்த்து ஒரு பேராகிராஃபாக வந்து நம்ம ரைட் பண்ணோம் அதாவது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வேர்ட்ஸ் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் வந்து ரைட் பண்ணிணோம் அதை வந்து நீங்கள் ஈஸியாக கொஸ்டின் பேப்பர் பற்றி எழுதிலாம் நாற்பத்தி நாலாவதும் ஈஸியாகவே எழுதிடலாம்ப்பா நாற்பத்தி நாலாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கே தெரியும் உங்களுக்கு நோட்ஸ் மேக்கிங் அதாவது ரஃப் காபி பேர் காபி சம்மரி கிவன் வர்ட்ஸு ரிட்டன் ஒர்ட்ஸ் ஓகேங்களா அப்படியே இப்போ எழுத போகிறீங்க நாற்பத்தி அஞ்சாவது பார்த்தினா அதுவும் ரொம்ப ஈஸி தான் அதாவது பார்த்தினா பயோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோ டேட்டாவை நீங்கள் எழுத போகிறீங்க அதுவும் ரொம்ப ஈஸி தான் உங்கள் டேட்டா உங்களுக்கு தெரிய போகுது சரிங்களா அது எழுதி முடிச்சிட்டோன்னே நாற்பத்தி ஆறாவது நாற்பத்தாறாவதும் கொஞ்சம் கஷ்டம் தான் சரிங்களா அப்படியே வந்துடுங்க நாற்பத்தி ஏழாவது நாற்பத்தி ஏழாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேரகிராஃப் ஒன்று கொடுத்துருவாங்கப்பா சரிங்களா அந்த பேரகிராஃப்லேயே எல்லா விதமான ஆன்சரும் இருக்குது கீழே வந்து ஏபிசிடி ஈன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கொஸ்டின்னு கேட்பாங்க அந்த பேராகிராஃபில் இருக்கிறதுக்கு இதுவும் கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் இருக்கிறத எடுத்த ஆன்சரே பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும் அதுவும் ரொம்ப ஈஸி தான் எனக்கு தெரிஞ்சு கொஸ்டின் பேப்பரை பார்த்து நீங்கள் வந்து ஒரு இருபது முப்பது மார்க் கிட்டத்தட்ட எடுத்துடலாம் சரிங்களா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஈஸியாகவே கொஸ்டின் பேப்பரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு நம்ம சொன்னது புரியலனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அதில் கொஸ்டின் பேப்பர் ரெண்டு விதமாக போட்டிருக்கேன் அதில் எந்த கொஸ்டின் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கங்க தேங்க்யூ ஸோ மச் குடிஷ் நம்ம அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம்